ஹய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம மாஸ்கிங் பார்த்துடலாம் ஸோ நம்மளுக்கு டூல் அப்புறம் ரெக்டாங்கிள் எலிப்ஸ் பேரலல் அந்த மாதிரி நம்மளுக்கு ஷேப்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இதை வச்சு மாஸ்கிங் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரெக்டாங்குள் பார்க்கலாம் ஸோ ஜஸ்ட் நீங்கள் லிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் ப்ரெஸ் பண்ணாலே நம்மளுக்கு இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப் வந்து கிடச்சிரும் ஸோ இதை நீங்கள் எங்கனாலும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம வீடியோவில் எதை வட்டும் ஹைலைட் பண்ணாலும் இதை வச்சு பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ நீங்கள் ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அண்டு ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் வீடியோலேயும் சேம் நம்மளுக்கு அந்த இடம் மட்டும்தான் தெரியும் இதிலே கீஃபேம் அனிமேஷன் பண்ணலாம் ஸோ அது வந்து நம்ம பேரல லைன் வச்சு அது பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பென் ஸோ பென் யூஸ் பண்ணி நம்மளுக்கு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட வீடியோ கிளிப்பில் எது மட்டும் நம்மளுக்கு ஷோ பண்ணுன்னு காட்டணுமோ அதை மட்டும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல நம்மளுக்கு ஜூம் பண்ணி காட்டும் அதுவே ஸோ அதை யூஸ் பண்ணி கரெக்டாக நம்ம சேப் மார்க்கிங் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் நம்மளுக்கு அந்த வேன் மட்டும் தனியாக எடுத்துட்டோம் இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த வேன் மட்டும் இந்த மாதிரி தெரியுது இதையே நீங்கள் மூவ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இந்த இடத்துல சேப் வச்சுருக்கோம் இதில் கீ ஆன் பண்ணிக்கலாம் ஸோ ஆன் பண்ணியாச்சு அப்படியே வேனோட சேர்த்து நம்ம அதை தள்ளி வச்சுக்கலாம் ஸோ இதில் பார்க்கலாம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இங்கே இருக்குது அண்டு எண்டில் இங்கே வரைக்கும் வரும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கீ அனிமேஷன் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம பேரலில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு நல்லாவே கீ ஃப்ரேம் அனிமேஷன் வந்து ஷோ ஆகும் ஓகேவா ஸோ அண்ட் அப்புறம் வந்து எலிப்ஸு அண்ட் இதே அதே மாதிரி தான் ரெக்டாங்கிள் மாதிரி இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம் மரல் ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஃபேட் அவுட் வந்து பண்ணிக்கலாம் சைட்லலாம் ஸோ இது வந்து நம்ம வின்டேஜ் எஃபெக்டில் பார்ப்போம் அது வந்து நம்ம கலரில் பார்ப்போம் ஸோ இப்போ வந்து நம்ம மாஸ்கிங் மட்டும் பண்ணலாம் அண்ட் அப்புறம் வந்து பேரலல் ஸோ கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு இந்த மாதிரி பேரலல் ஷேப்பை கிடைக்கும் அதுவே அப்படியே நைன்டி டிகிரிக்கு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல வச்சு நம்ம கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கலாம் அண்டு கிளிப்பை வந்து இங்கே நீக்கில் நகட்டி வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த இடத்துல நம்ம நகட்டிக்கலாம் ஸோ இங்கே வச்சு நம்ம கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிட்டோம் அண்டு ஸ்டார்டிங்கில் வச்சு இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போது தானாகவே கீஃபேம் ஆட் இருக்கும் ஏன்னால் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த கிளிப்பில் ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் ஸோ பாருங்கள் இங்கே தான் மாஸ்கிங் ஆகிருக்கு ஸோ நம்மளுக்கு பேக்ரவுண்ட் வந்து பிளாக்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு சினிமேட்டிக் எஃபெக்ட்லாம் பண்ணுவாங்க ஸோ இது யூஸ் பண்ணி பண்ணால் நம்மளுக்கு ஒரு க்யூரியஸ் வந்து நம்ம வீடியோவில் வரும் ஸோ இந்த மாதிரி தான் கீ ஃப்ரேம் வந்து மாஸ்கிங்கெலாம் ஒர்க் ஆகும் அண்டு நீங்கள் மேனுவலாகவும் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இங்கே வித்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கீ ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அண்டு ப்ளர் ஸ்ட்ரென்த்து இந்த மாதிரி ப்ளர் ஸ்ட்ரென்த்தும் இருக்குது அண்ட் அப்புறம் நம்மளுக்கு லீனியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் வந்து ஒரே லைன் மட்டும் இருக்கும் ஓகேவா அண்ட் அப்புறம் நம்மளுக்கு ஹார்ட் ஷேப் அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு ஸ்டார் ஷேப்பும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மாஸ்கிங் பண்ணுறோம் ஓகே ஐஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஏஐ டூல்ஸ் பார்க்கலாம்